Hi guys, nice to meet you through the online platform name called Kalvi Chathakam. This is part 2 of the video about the poem name called Life, which was written by Henry Van Dyke. Okay sir, what is the objective sir of learning today class sir? So புரியுது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு போயட் சொல்றாரு. As a reader, as a human being, bold இருங்கப்பா, லைஃபை cheerfulா லீட் பண்ணுங்கப்பா, அண்ட் ஆல்சோ என்ஜாய் பண்ணுங்கப்பா, என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வந்து ரசித்து ருசிச்சு போங்கப்பா அப்படிங்கிறார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார், என்ன சார் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது சார், நாங்களே எக்ஸாமுக்கு இப்படி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், நீங்கள் என்னென்ன போல்டாக இருக்குன்றீங்க, எங்களால் எக்ஸாமை நினச்சாலே போல்டாக ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரில சார். இதில் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் சார், கேர்ஃபுல்லாக இருங்கன்றீங்க, அப்புறம் என்ஜாய்ஃபுல்லாக இருங்கன்றீங்க, இதெல்லாம் பாசிபிளா சார்? பாசிபிள் அப்படின்னு யார் சொல்கிறாரு? நம்ம ஹென்றி வான் டைக் சொல்கிறாரு. வாங்க நம்ம த்ரூ த பாய்டிக் லைன் மூலியமாக அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ அபவுட் செகண்ட் ஸ்டான்ஸ் ஆஃப் த போயம் லைஃப் ரிட்டன் பை ஹென்றி வான் டைக். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் when but a boy, a new friendship, high adventure underground. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. Second stanza would begin la fight enna solraaru paருங்க. So let the way wind up hill or down. ஸோ நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கலாம், ஹில் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறாங்க, மவுண்டைன். அதேமாரி டவுன் அப்படின்னா வேலி. அப்போ நம்மளோட ஜேர்னி எப்படிப்பட்டதாக இருக்கலாம், மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். நம்ம லைஃப் மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் கூட, பட் வி ஷுட் ட்ரீட் தோஸ் ஆர் ஈக்குவல். எப்படி போனாலும் சரி, நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஒரே நிலைப்பாட்டில் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு பயர் சொல்றாரு. ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், ஓவர்னா ஆன் யுவர் ஜேர்னி எப்படி இருக்கலாம், சம்டைம்ஸ் ரஃபா இருக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் ஸ்மூத்தா இருக்கலாம். அப்ப ரஃப் அப்படின்னா ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ், கற்கள் முற்கள் இருக்கலாம். அல்லது ஸ்மூத் அப்படின்னா ரொம்ப ஃபுல் ஆஃப் பிளாசமா இருக்கலாம். அப்போவும் நீ என்ன பண்ணக்கூடாது, இதை பத்தி ஒரி பண்ணிக்காம, யுவர் லைஃப் வில் பி ஜாய், ஐ மீன் யுவர் ஜேர்னி வில் பி ஜாய் அப்படின்னு பயிர் சொல்றாரு பாருங்க. உடனே ஜேர்னி வந்து ஃபுல் ஆஃப் பிளாசம் அப்படின்னாலும் சந்தோஷப்படக்கூடாது, ஃபுல் ஆஃப் ரஃப் அப்படின்னா ஒரி பண்ணக்கூடாது. வாட் எவர் இட் இஸ் எப்படி இருக்கணுமா, உன்னுடைய ஜேர்னியை ரொம்ப ஹாப்பியா, ஐ மீன் ஜாய்ஃபுல்லா லீட் பண்ணணும் அப்படின்னு பயிர் சொல்றாரு. இப்போ ஒரு சாங் எனக்கு ஞாபகம் வருது, இந்த கோயிலுக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்களுக்கு ஒரு சாங் போடுவாங்க, என்னது, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்வாங்க. அப்ப என்னது, அவங்க நடந்து போற அந்த ஜேர்னில, பில்கிரிமேஜ்ல கல்லு இருக்கலாம் முள் இருக்கலாம், ஆனா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டாங்க, அதை காலுக்கு மெத்தையா ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபுல் ஆஃப் க்ளோரி, க்ளோரி எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, டு ரீச் த காட்ஸ் பிளேஸ். அதே மாதிரி உங்களுடைய எய்ம் எதை இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எண்டிங் பார்ட்டான அந்த இலக்கு, கோலை நோக்கி இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எதை பற்றி நினைக்க மாட்டோம், நம்ம ஜேர்னி ரஃபாக இருந்தாலும் சரி ஸ்மூத்தாக இருந்தாலும் சரி, வி ஷுட் நாட் பாதர் அபவுட் தோஸ் திங்ஸ். பாதர் பண்ணாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம லைனில் எப்பவும் போல ஜாலியாக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பயிர் சொல்கிறாரு. Still seeking what I sought when but a boy. Still seeking, எதிலிருந்து, இதிலிருந்து ஏதோ தேட ஆரம்பிக்கிறாரா. Seeking அப்படின்னா ஒன்று இல்லையா, searching அர்த்தம் தேடுதல், தேடுறாராம் போயட். சீக் அதே மாதிரி ஷார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், எஸ்ஏ யூஜிஹெச்டி, ஷார்ட் அப்படின்னால என்னது, இது எதனுடைய பாஸ் ஃபார்ம் அப்படின்னா சீக் உடைய பாஸ் ஃபார்ம் தான், சீக் ஷார்ட் ஷார்ட். அப்போ தேடுறாரா when but a boy, சரிங்களா, என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், வாட் ஐ சாட், த வேர்ட் ஐ யாரை குறிக்குது, போயட்டான ஹென்றி வான் டைக்க குறிக்குது. அவர் என்ன மிஸ் பண்ணாரு, என்ன தொலைச்சிட்டு வந்தாரு, வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், குழந்தையா இருக்கும் பொழுது என்ன தொலைச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு தேடுதல நோக்குறாரு. ஸோ தேடுதல் நோக்கிட்டு மறுபடியும் அவர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
he gets a new friendship. Then his journey is full of strange. I mean strange அப்படின என்ன சொல்றாங்கன்னா ஹை அட்வென்ச்சர்னா நமக்கு தெரியும் ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா அந்த வலியினுடைய தடம் நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த வலியினுடைய தடம் வந்து முடிஞ்சு போயிருக்கலாம், அல்லது மறுபடியும் கல்லும் முள்ளுமாக இருக்கலாம், சரிங்களா, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கண்டுபிடிச்சு நம்மளை நம்மளே அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எதை எடுக்கலாம் அப்படின்னா கிரவுன், ஐ மீன் த குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், அல்லது மகுடம். அந்த மகுடத்தை நீங்கள் அடையலாம், அடைஞ்சு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த மகுடத்தை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறாரு அப்படின்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப். அந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டதாக இருக்கும், உங்களை லீட் பண்ண, உங்களை பாசிட்டிவ் வேல லீட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி உள்ள ஆட்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸை நீங்கள் வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு சக்தி உள்ள நபராக இருந்தால் யூ கேன் கெட் த கிரவுன், ஐ மீன் த குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், ஐ மீன் த கிங் அப்படிங்கிறாரு. My heart will keep the courage of the quest. யாருடைய ஹார்ட், போயட்டுடைய ஹார்ட். ரொம்ப கரேஜ் அப்படின்னா தைரியமா, பிரேவ். எதுக்காக பிரேவ், ஏன்னா பிகாஸ் ஆஃப் நோயிங் வெரி வெல் அபவுட் ஹிஸ் நியூ ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களுடைய நண்பர்களை பத்தி தெரிஞ்சிருச்சு, அவங்க யாரு நல்லவங்க, கண்டிப்பா ஒரு என்ன வே நோக்கி போறாரோ அந்த வேக்கு இவங்க வந்து தடையா இருக்க மாட்டாங்க, ஒரு உந்துகோலாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நடந்து போற பாதைகள் வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம், அப்படி ஸ்ட்ரேஞ்சான பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அன்னோன் பிளேஸ நோன் பிளேஸா மாத்திக்கிறாரு. அதுக்கு இவருக்கு என்ன கிடைக்குதா, ஒரு கரேஜ், ஒரு தைரியம். ஆஃப் த குவஸ்ட் அப்படிங்கிறாங்க, குவஸ்ட் அப்படின்னா டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஸோ எதை அங்கே போய் ரீச் பண்ணுறப்போ அவர் ரீச் பண்ணி அதை கண்டுபிடிக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குமா. அந்த கஷ்டமான தருணத்தில் இவருடைய இதயம் எப்படி இருக்குமா, தைரியமாக இருக்குமா. அந்த தைரியத்துக்கு சப்போர்ட்டஸாக யார் இருப்பாங்க, அந்த ஹை அட்வென்ச்சர்ஸ் பிளேஸ் அவரை ரீச் பண்ண என்ன பிடிக்கும், அதிலே ஒரு தைரியம் கொடுத்துருக்கும். ஓகே, இவ்வளவு டஃப்பான பிளேஸை நம்ம கடந்துட்டோம்டா, இனிமேல் கடக்க போகிறது என்ன, பெரிய மலையவே தாண்டியாச்சு, ஆஃப்டர் ஆல் இது போய் ஒரு மேட்ரா அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளை கைட் பண்ணுறாங்க, அவங்களோட கைடன்ஸ் ஆல்சோ கெட்டிங் ஹியூஜ் எனர்ஜி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஃபைனலாக என்ன சொல்கிறாரு பாருங்க, அண்ட் ஹோப் That roads last turn will be the best. Finally, அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை என்னது, அந்த ரோடுடைய எண்டிங்ல அவருக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்குது, லைக் எ ட்ரெஷர். அதுதான் அவருடைய இலக்கு, அந்த இலக்கை அடைகிறாரு, லைஃபை சந்தோஷமா லீட் பண்ணிட்டு நம்ம போயட்டு முடிக்கிறாரு. அப்ப த்ரூ திஸ் போயம் போயட் wants to convey to the reader, நம்ம லைஃப் எப்படி இருக்கும், ஃப்ரம் பர்த் டு டெத் வரைக்கும் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும், பட் வி ஷுட் நாட் பாதர் அபவுட் தோஸ் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிக்கிறோம். அதை பற்றி நம்ம ஒரியும் பண்ணக்கூடாது, ஓவர் எக்ஸாசரேட்டும் ஆக்கக்கூடாது. நம்ம ஜேர்னியை கரெக்டாக கன்யூ பண்ணி போய்கிட்டே இருக்கணும். போகிற வழியில் நல்லவைகள் இருக்கலாம், கெட்டவைகள் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் எய்தர் குட் ஆர் பேட், நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை குட் திங்ஸை மட்டும் கேப்சர் பண்ணிக்கிட்டு அதே இடத்துல நின்றாமல் அகெயின் வி ஸ்டார்ட் அவர் ஜேர்னி to reach our end, I mean the goal. போகிறப்ப என்ன கிடைக்கும், அந்த வேலை நம்ம கண்டிப்பாக ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி போகிற பாதைகள் எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும், ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ் அன்னோன் பிளேஸை நோன் பிளேஸாக மாற்றிக்கிறோம். இருக்கக்கூடிய நியூ நண்பர்களை நம்ம பழக பழக நம்மளுக்கு அவளுக்கு அவங்க நம்மளுக்கு ஃபெமிலியர் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருக்கும், நல்ல ஒரு வே ஆஃப் ஜேர்னியை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும். ஆஃப்டர் கெட்டிங் த லீடர்ஷிப் குவாலிட்டி வி ஆர் கெட்டிங் சம் கரேஜ், தைரியம் கிடைக்கும். ஓகே, நிச்சயமா நம்ம இப்போ நடக்க போற குரூப் 4 எக்ஸாம்ல குரூப் 2 எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா வின் பண்ணலாம், நிச்சயமா கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம் தான் அட் த எண்ட்ல நமக்கு கிடைக்க போற ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டான்ஸ் அவர் போயிட்டு முடிக்கிறாரு. கைண்ட் அட்டென்ஷன் டு த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல்சோ த வியூவர்ஸ், டு சப்ஸ்கிரைப் ஆன் கல்வி சதகம் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு கிளிக் ஆன் த பெல் பட்டன். ஸோ பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு கையில் உடனுக்குடன் உங்களோட மொபைலில் கிடைக்கும். அதே மாதிரி மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.